Wow. Yes. Once again back to Ulagates Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான வஞ்சிரமீன் தவா ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுக்காக காலையிலேயே மார்க்கெட் போய் சூப்பரா மீன் வாங்கி நீட்டா கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா கட் பண்ணி அழகா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். எஸ் இப்போ இந்த வஞ்சிரமீன் தவா ஃப்ரைக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னாக்கா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சோம்பு, ஜீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை பொடிசா வெட்டினது, கொஞ்சம் சால்ட்டு, ஆயில். எஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் இப்போ ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா போடலாம். ஸோ எஸ் நம்ம வஞ்சிரமீன் தவா ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம், அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொரியாண்டர் பவுடர், நெக்ஸ்ட் சோம்பு, ஜீரகம், நெக்ஸ்ட் கருவேப்பிலை, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுல நம்ம வந்து கோட்டிங்க்கு எந்த ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்க போதில்லை, ஐ மீன் கல்லமாவோ இல்ல கார்ன்ஃபிளவரோ சேர்க்க போதில், ஏன்னா இது வந்து தவா ஃப்ரை, அதனால் அதுக்கு அந்த கோட்டிங்லாம் தேவையில்லை. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் இந்த மாதிரி பேஸ்ட் ஆனோடனே ஒரு ஆஃப் எலுமிச்ச பழம் நல்லா இப்படி புழிஞ்சு விடுங்க. எலுமிச்ச பழத்தை ஃபுல்லாக இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது மீனோட போட்டு கசைய போறதுல மீனுக்கு மேல நம்ம அப்ளை தான் பண்ண போறோம். வா சூப்பர், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். எஸ் இப்போ சால்ட் செக் பண்ணிடலாம். சூப்பர், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ மீன் மேல எப்படி அப்ளை பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ எஸ் காய்ஸ் நம்ம வஞ்சன மீனை இந்த மாதிரி அழகாக எடுத்து மசாலா கொஞ்சம் இப்படி கையில் எடுத்து இப்படி ஜஸ்ட் அப்ளை தான் பண்ண போறோம். பெரட்டி போட்டு இன்னொரு பக்கம் அப்ளை. எஸ் மீனை பிசையக்கூடாது, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுங்க. மறுபடியும் பாட்டம் பாருங்க. அந்த வஞ்சன மீனை மட்டும் கையில் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வா என்னோட ஃபேவரட் ஃபிஷ் வேறையா, என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டில் வஞ்சன ஃபிஷ் ஃபேவரட் ஃபிஷ். ஆஹா, அதுவும் தவா ஃப்ரைன்றப்ப சொல்லவா வேணும் மக்களே. அப்படியே அந்த சாஃப்டாக அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரில் வேற லெவலில் இருக்க போது பாருங்க இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை. எஸ் இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு அப்படியே அள்ளுதுங்க. வா இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு அப்படியே அள்ளுது. நல்லா பியூட்டிஃபுல்லாக எல்லா மீனையும்
மசாலா தடுப்பாக வரும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் அட்டகாசமாக. இப்போ மீதி இருக்க மசாலா எல்லாத்தையும் கையில் இருக்க மசாலாலாம் வச்சு அப்படி போட்டு அப்படியே ஒரு 1 hour 15 minutes 20 minutes உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த அளவு ஊற விடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு. கைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மசாலா போட்டு எப்படி நம்ம வஞ்சன மீனெல்லாம் அழகாக தூங்குது ஊறுது பாருங்க. வா எமி எமி எஸ். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுத்து ஒரு காட்டு காட்டுறோம், ஒரு வெட்டு வெட்டுறோம். ஸோ எஸ் காய்ஸ், இப்போ நம்மளோட மீன் நல்லா சூப்பராக அப்படி பியூட்டிஃபுல்லாக ஊறி போயிருக்கு பாருங்க. எஸ் இப்போ இதை தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி தவா ஒன்று வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் அழகாக அடி ஆயில் எப்படி விடுறோம். இம்பார்ட்டன் திங், ஆயில் எப்போ ஊற்றுறோம்னு தவா ஃபுல்லாக இது படர்ந்து இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆஹா, சூப்பரான ஒரு ஃபிஷ் ஆயில் ஸ்மெல். ஏன்னா ஏற்கனவே மீன் வறுத்த எண்ணெய் இது, ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் தான். அந்த ஹீட்டில் அந்த வாசனை வர்றப்ப ஸோ இருக்குங்க, மீன் மாதிரி எதுவுமே வராது. வாட் எவர் இட் இஸ், ஸோ எஸ் நம்மளோட எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்கும். லைட்டாக செக் பண்ணுவோம், சூப்பராக சூடாக இருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து அழகாக அப்படியே போகிறோம். அது என்ன கலப்போம், ஏன் இந்த மசாலா வரவரே போகிறோம். அப்படியே அந்த கருவேப்பிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுங்க, அது பார்த்து ஆசமாக இருக்குது. மீனோட வாசம் உல்லாசம், மீனோட வாசம் உல்லாசம். மக்களே மக்களே, எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகுது பாருங்க. வா அப்படியே ஸ்லோ குக் ஆகட்டும், ஃப்ளேம் ஒன்றும் அதிகமாக வேகமாக ஏற்ற வேணாம். ஆஹா ஆஹா, அந்த இஞ்சி புடிசா, அந்த கருவேப்பிலை வாசனை, அந்த சில்லி பவுடர் பட் கிராம், அந்த சாரி சோம்பு, இதோட ஃப்ளேவர்லாம் காற்றுல அப்படியே வா வேற லெவல் உல்லாசம் மக்களே உல்லாசம். இப்போ அப்படியே கொஞ்சம் ஹீட் அதிகமாக்கிட்டு எஸ் மீன் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்க. இப்போ அப்படியே பரட்டி போடுறோம். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷையும் இது அடிவாக எடுத்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தவாப்புறம் ரெடியாகுது. வா மேக்ஸிமம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், நான் ஃப்ளேமை குறைச்சிட்டேன் சார், ஹை ஃப்ளேம் வேணாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அவ்வளோ அருமையாக வரும். அப்பப்போ ஆயில் அப்படி லைட்டாக எடுத்து சுற்றி விடுங்க. வா அழுகு அழுகு, அப்படியே அந்த ஸ்லோ ஃப்ளேம் அந்த ஃபிஷ் குக்காகிறப்ப அடைய 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 குக் ஃபிஷ் குக்காக உள்ள அந்த ஜூசினஸ் அப்படியே தங்கியிருக்கும் பாருங்க, நான் சாப்பிட்றப்ப காட்ட பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். வா சூப்பராக குக்காயிருக்கு. இந்த ஒரு மீன் இந்த ஒரு சைடு குக் ஆகணும் பாருங்க, மசாலாலாம் சேர்க்காம அப்படியே அதில் எவ்வளோ அழகாக ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. வா சூப்பர், அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்லோ குக் பண்ணுங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ எஸ் காய்ஸ் ஆல்மோஸ்ட்
நம்ம ஃபிஷ் நல்லா குக்காக எடுத்து எஸ் இப்போ இதை பிளேட்டில் செட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக அப்படி பிளேட்டில் செட் பண்ணுவோம். வா ஒரு ஃபேண்டாஸ்டிக் வாசனை வருது. Awesome, awesome. Wow, yes. இப்ப நம்ம இத சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த ஃபிஷ். அப்படி எவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன்ல அந்த ஜூஸி அப்படியே உள்ளே இருக்கு பாருங்க. எனக்கு என்னமோ ஒரு கீ மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ சாஃப்டாக கரையுது மீன். அந்த ஜூஸை காட்டுற பாருங்க, ஃபிஷ் ஜூஸோடு இருக்கு பாருங்க. வா மக்களே, அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்ப இந்த ஆனியனோட இப்படி வச்சு சுட சுட சால்ட் காரம் எல்லாம் மசாலா பர்ஃபெக்டா இருக்கு. அற்புதம். அப்படி ஒரு உல்லாசத்தை ஃபீல் பண்றீங்க பாருங்க. இந்த ஃபிஷ் இவ்வளவு ஜூஸியா சூப்பரா இருக்கு பாருங்க. ஆஹா, வஞ்சன மீனா வஞ்சன மீன் தாங்க. லைட்டாக லெமன் போட்டு அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். ஆஹா, இந்த லெமன் ஊற்றி சாப்பிட்டா அப்படி ஒரு ஃப்ளேவர். வாவ், கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வஞ்சன மீன் வாங்கி அவ்வளோ ஒரு அட்டகாசமாக ஃபேண்டாஸ்டிக்காக பிரமாதமாக செம சூப்பராக இருக்கு. நாலஞ்சு உல்லாசம் நீங்களும் அனுபவிக்கணும், அடையணும். அதுதான் நம்ம நோக்கம். உல்லாசமாக இருக்கிறது தான் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கோம். உல்லாசம் மட்டும்தான் அந்த பாசிட்டிவிட்டியும், அதை தான் நம்ம உல்லாசம்னு சொல்கிறோம். ஸோ பி பாசிட்டிவிட்டியும் பி உல்லாசம் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ஆஹா, அடுத்த வாய் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சீக்கிரமாக நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உலகேட்ஸ் குக்கிங். ஆஹா, அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுதுமா.